அடுத்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்துவதற்கான 102 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அடிப்படை வசதி திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தேசிய அடிப்படை வசதி குழாய் பாதை பணிக்குழுவின் அறிக்கையை புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் இதனை அறிவித்தார். அடிப்படை வசதித்துறையில் அரசின் செலவினத்தை உயர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்த பணிக்குழு 70 முறை அக்கறையுள்ள அனைவரிடமும் ஆலோசனைகள் நடத்திய பின் தேசிய அடிப்படை வசதி குழாய் பாதை திட்ட விவரத்தை வரைந்திருப்பதாக அவர் கூறினார். பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் அடிப்படை வசதித்துறையில் 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவது குறித்து குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்த அறிக்கை 4 மாத காலத்தில் தயாரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த குழாய் பாதை திட்டத்திற்கு மேலும் 3 லட்சம் கோடி ரூபாய் சேர்க்கப்படக்கூடாது என்றும் அமைச்சர் கூறினார். அடையாளம் காணப்பட்ட திட்டங்களில் மின்சாரம், ரயில்வே, நகர்ப்புற மேம்பாடு, நீர்ப்பாசனம், கல்வி, சுகாதாரத்துறைகள் அடங்கியிருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 102 lakh crores worth projects. In addition, a few more states are coming up with another 3 lakh crore worth of projects. So in all, I think we'll have about 105 lakh crore in total. And these projects spread across 22 ministries and 18 states and union territories.